வெல்கம் டு சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உயர்கல்வித்துறை, கல்லூரி கல்வித்துறை, சென்னை கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களோட செயல்முறைகள். 22/10/2022 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கல்லூரி கல்வித்துறை 14 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்டமைக்கும், நிதி ஒப்பளிப்பு அரசாணை வழங்கியமைக்கும், முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள கல்லூரி ஆசிரியர் பணியிட மாற்றம் ஆணையிடுதல் சார்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 28/2/2019 அன்னைக்கு கொடுத்த அரசாணை எண்ணும் 36, அது மாதிரி அரசாணி எண் 186 22/9/2022 இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்வை ஒன்றில் காணும் அரசாணியின்படி, அதாவது 2019/28/2 அன்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல்வேறு பல்கலைக்கழகங்களின் கீழ் இலங்கி வந்த 14 உறுப்பு கல்லூரிகள் அரசு கலைக் கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்டு பார்வை இரண்டில் காணும், அதாவது 22/9/2022 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்லா பணியங்களை தோற்றுவித்து அப்பணிகளிடங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு செய்து ஆணை வழங்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இணைப்பிலையும் குறித்து 4 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்களில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதியம் பெற்று வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அக்கல்லூரிகளின் பெயர்களுக்கு எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள இணைப்பேராசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து ஆணை வழங்கலாகிறது. இது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பிஸ்னஸ் போட்டிருந்தோம், அதுக்கான வீடியோ நம்ம அந்த வீடியோக்கான வெப் லிங்க் இதுலேயும் போகிறோம், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மாதிரி ஏற்கனவே வந்து டெபுடேஷனில் ஒரு 27 கல்லூரிகளுக்கு கொடுத்துருந்தாங்க. இவ்வாறு பணியிடம் செய்யப்பட்டுள்ள இணைப்பேராசிரியர்கள் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அக்கல்லூரியில் பணியில் சேர வேண்டும் எனவும், பணி சேர அறிவிக்கையினை அன்றே அனுப்பிட வேண்டும் எனவும் தெரிவிக்கலாகிறது. பணியில் சேர்ந்தவுடன் சார்ந்த மண்டல இயக்குனர் கல்வி இணை இயக்குனரை நேரில் சந்தித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் மற்றும் அறிவுரைகள் பெற்று அதன்படி செயல்படுமாறும் தெரிவிக்கலாகிறது. சார்ந்த கல்லூரி முழுமையான அரசு கல்லூரியாக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து முதற்கட்ட நடவடிக்கைகளையும் மிகுந்த பொறுப்புணர்வோடு மேற்கொள்ளுமாறும், பணியில் சந்தேகம் இருப்பின் உதவி தேவைப்படி சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இயக்குநர்களை உடனுக்குடன் தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கலாகிறது. இப்போ பட்டியலில் இருக்கிறவங்க இணைப்பேராசிரியராக பிரின்சிபல் கிரேட் நம்பர் 2 இருக்கிறவங்க அவங்கள வந்து இந்த பிரின்சிபல் கேட்டராக இங்கே மாற்றுறாங்க. தாம் சார்ந்துள்ள கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து விவரங்களை உடனுக்குடன் மண்டல கல்வி இயக்குநருக்கு தெரிவிக்குமாறும் மற்றும் கல்லூரி கல்வி இயக்குநர் ஆகியோருக்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, சார்ந்த இணை இயக்குனர், உதவி பேராசிரியர், சார்ந்த கல்லூரி வழியர்வாக அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைப்பில் உள்ளவாறு சார்ந்த மண்டல கல்வி இயக்குநருக்கும் சார்ந்த உதவி பேராசிரியர்கள் இணைந்து மேற்குறித்த முதற்கட்ட பணிகள் தொய்வின்றி மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று எல்லாருக்கும் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவங்களோட பதவி, அவங்களோட பெயர், பதவி, பணிபுரியும் கல்லூரி, எங்கே இடம்பெயர்வு செய்யப்படும் கல்லூரி அப்படிங்கிறதையும் பார்த்திங்க. முனைவர் எம் விஜயா, கணித இணை பேராசிரியர், ராணிமேரி கல்லூரி தன்னாட்சி, சென்னை 4. இவங்க இடப்பெயர்வுள்ள கல்லூரி எதுன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேட்டூர், முனைவர் ஜே பாக்கியமணி, கணினி அறிவியல் இணைப்பேராசிரியர், அரசு கலை கல்லூரி தருமபுரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்ணாகரம். இந்த கல்லூரிக்கு இவங்க மாற்றம் செய்யப்படுகிறாங்க. முனைவர் ஆர் இந்திரா, கணித இணைப்பேராசிரியர், திரு கொளஞ்சியப்பர், அரசு கலை கல்லூரி விருதாச்சலம், இவங்களை இடம்பெயர் உள்ள கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவெண்ணைநல்லூர். முனைவர் எம் சண்முகவல்லி, விலங்கியல் இணைப்பேராசிரியர், ஈராவே அரசு கலை கல்லூரி செங்கல்பட்டு, இவர்கள் பெயர் உள்ள கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தென்னாங்கூர். இவர்களுக்கான பணி இடம்பெயர் உள்ள கல்லூரிகள் இந்த 4 கல்லூரிகளாக மேட்டூர், பெண்ணாகரம், திருவெண்ணைநல்லூர், தென்னாங்கூர். இந்த பெண்ணாகரம் இந்த கல்லூரிகளில் இவங்க வந்து இடம்பெயர் உள்ளவராக தான் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே ஒரு 27 கல்லூரிகளுக்கும் ஆற்று பணி கொடுத்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இனிமேல் இந்த அக்டோபர் மாதத்திற்கான ஊதியம் மற்றும் அதற்கான ஆணை வழங்குதல், அதற்கப்புறம் வந்து அங்கு கல்லூரி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாக பல்கலைக்கழக கல்லூரிகளாக இருக்கிறத, ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் காலேஜ் மாதிரி கல்லூரிகளாக இருந்தது எல்லாமே டைரெக்டாகவே அரசு கலை கல்லூரிகளாக செயல்பட இருக்குது. இது மூலமாக கல்லூரி முதல்வர் பணியாக இவங்க இருந்துக்கிட்டு இவங்க இதன் மூலமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஹை
குயிக்கான நீங்கள் நிறைய அப்டேட் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் நீங்கள் வந்து எஜுகேஷன் சேனலுங்கனால நிறைய வியூஸ் கிடையாது, அதனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஷேரையும் நிறைய பேருக்கு கொடுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கான நீங்கள் செய்கிற அந்த இதுக்கு வந்து நிறைய பேருக்கு நியூஸ் தெரியும், அதனால் நிறைய பேர் இது தெரிஞ்சிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுமாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றக்கும் அதை கொடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.